ஓம் சாந்தி. 16/12/2018 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ். 9/3/1984 மாற்றத்தை அழியாததாக ஆக்குங்கள். பாபாவுடைய எதிர்பார்ப்பு. முதல்ல பாபா நம் அனைவரையும் லௌகிக்கத்திலிருந்து அலௌகிக்கமாக ஆக்கினார். ஞானம் இல்லாதவர்களை ஞானி ஆத்மாவாக ஆக்கினார். யோகத்தை பற்றி தெரியாத ஆத்மாக்களை யோகி ஆத்மாவாக ஆக்கினார். எல்லாருடைய முயற்சியை இன்னும் அதிகப்படுத்திக்கணும். நிறைய விஷயத்தில் மாற்றம் வரணும். அப்போ நிறைய இடத்துல எல்லாருமே மாறி இருக்கிறாங்க குழந்தைகள். ஆனால் பாபாவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, அந்த மாற்றம் என்பது நிரந்தரமான அழியாத மாற்றமாக இருக்கணும். அப்படி இப்படி மாறக்கூடாது. அந்த பாசிட்டிவான மாற்றம் நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் பாபா எதிர்பார்க்குறாரு. ஆக இன்னைக்கு பாப்தாதா தன்னுடைய சாதக பறவைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறாரு. எல்லோருக்குமே தெரியுது சாதக பறவை அப்படின்னா என்ன செய்யப்போகுது. அந்த சாதக பறவை அது வந்து மழை தண்ணீருக்காகவே இருக்கா, வேறு எந்த தண்ணீரும் அது குடிக்கிறது இல்லையா. அப்படி பாபாவினுடைய குழந்தைகள் பாபாவுக்காகவே இருக்கக்கூடியவர்கள். அந்த சாதக பறவைகள் இதில் கூட மூன்று விதமான குழந்தைகள். எப்படின்னாக்கா, பாபாவிடமிருந்து ஞானத்தை கேட்கணும், இரண்டாவதாக பாபாவை சந்திக்கணும், மூன்றாவதாக பாபா என்ன சொல்வாரோ அதே போல் ஆவது. இப்படி இந்த மாதிரியான ஒரு உற்சாகத்தோட திடமான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த சாதக பறவைகளை சந்திக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. பாருங்க, இன்று பாப்தாதா தன்னுடைய அனைத்து சாதக பறவையான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் தந்தையிடமிருந்து ஞானத்தை கேட்க வேண்டும், தந்தையை சந்திக்க வேண்டும், மற்றும் தந்தை என்ன சொல்கிறாரோ அதே போல் ஆக வேண்டும் என்ற இந்த ஆர்வம் இருக்கிறது. ஞானத்தை கேட்பதில் அனைவரும் நம்பர் 1 சாதக பறவைகளாக இருக்கிறார்கள். ஞான கேட்கணுங்கிறப்போ எல்லோருக்குமே ஆசை, பாபா வந்துட்டாரு, பாபா வரக்கூடிய நாள், பாபா என்ன சொல்ல போகிறாரோ தெரியல, பாபா கிட்ட இருந்த ஞான கேட்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் எல்லோரிடமும் இருக்குது. அதில் நம்பர் 1 கிடையாது, எல்லோருமே நம்பர் 1 ஆர்வம் உள்ளவராக இருக்காங்களா. சந்திப்பதில் வரிசை கிரமம் இருக்கிறது. அதுக்கு அடுத்த லைன், சந்திக்கக்கூடிய விஷயத்தில் நம்பர் 1, மேலும் அதுபோல் ஆவதில் அவரவரின் சக்திக்கேற்றபடி சமமாக ஆகின்றீர்கள். 3வது விஷயம், பாபா என்ன சொல்லியிருப்பாரோ அதே போல் ஆகக்கூடிய விஷயத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை, அவங்கவுங்களுடைய சக்தி எப்படி இருக்கோ அந்த மாதிரியாக கேட்ட ஞானத்தை செயலில் கொண்டு வந்துட்ருக்கீங்க. ஆனால் சிரேஷ்டமான ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் அனைவருமே இந்த 3 சாதக பறவைகளாக அவசியம் இருக்கிறீர்கள். அப்புறம் என்ன சொல்கிறார் பாபா, சிரேஷ்டமான ஆத்மாக்கள் பிராமண ஆத்மாக்கள் அனைவருமே இந்த 3 சாதக பறவைகளாக அவசியம் இருக்கிறீர்கள். எப்படியோ இந்த 3 சாதக பறவைகளாகத்தான் இருக்கிறீர்கள். நம்பர் 1 சாதக பறவை, அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்கள் மாஸ்டர் முரளிதரன். மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பவர், தந்தைக்கு சமமாக நிரந்தரமாக மற்றும் சகஜமாக ஆகிவிடுகிறார். மாஸ்டர் முரளிதரர், மாஸ்டர் சர்வசக்திமான், சகஜமாகவே தந்தைக்கு சமமாக நிரந்தரமாக சகஜமாக ஆகிவிடக்கூடியவர்கள் முதல் நம்பரில் இருக்கக்கூடிய சாதக பறவைகள். கேட்பதென்றால் முரளிதரனாக ஆவது, சந்திப்பதென்றால் பாபாவினுடைய தொடர்பின் பிரபாவத்தில் அவருக்கு சமமாக சக்திகள் மற்றும் குணங்களில் நிரம்பியவராக ஆவது. கேட்பவர் அப்படின்னாலே தந்தையிடமிருந்து கேட்பது முரளிதரராவது. சந்திப்பது என்றால் பாபாவினுடைய தொடர்பினுடைய பிரபாவத்தில் அவருக்கு சமமாக சக்திகள் மற்றும் குணங்களில் நிரம்பியவர்களாக ஆவது. ஆவது என்றால் அதாவது பாபா என்ன சொல்வாரோ அப்படி வாழ்ந்து காட்டுவது. ஆவது என்றால் எண்ணம் சொல் செயலில்
அடிமேல் அடி வைத்து சக்ஷாத் தந்தைக்கு சமமாக ஆவது. இந்த மூன்று நிலை பார்த்தோம். அப்போ இந்த மூன்று நிலையிலும் மிகவும் சக்திசாலியான நிலை அது எதுன்னு பார்க்குறப்ப எல்லாருக்குமே தெரியுது, இந்த மூன்றாம் நிலை. தந்தையை போல ஆவதற்காக பிரம்மா பாபா எப்படியெல்லாம் நடந்து காட்டினாரோ, அவருடைய அடியின் மீது அடி வைத்து முழுமையாக அவரை பின்பற்றக்கூடியவர்கள். அதாவது உங்கள் ஒவ்வொரு அடியும் தந்தையின் அடிமேல் இருக்க வேண்டும். தந்தையின் எண்ணம் போன்றே குழந்தைகளின் எண்ணமும் இருப்பதாக சமமாக அனுபவம் ஆக வேண்டும். பாபாவுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் எப்படியோ அதே போல்தான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய, என்னுடைய மனதில் வரக்கூடிய எண்ணம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஆக வேண்டும். பேச்சிலும் மற்றும் காரியத்தில் எப்படி தந்தையோ அப்படியே குழந்தை என்று அனைவருக்கும் அனுபவமாக வேண்டும். உங்களை பார்க்குறவங்க, நீங்கள் பேசுகிறத கேட்குறவங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயலை பார்க்குறவங்க வந்து இவங்க வந்து தந்தை போல பிரம்மா பாபாவை போலவே இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற ஒரு அனுபவம் பிறருக்கு ஏற்பட வேண்டும். இதைத்தான் சமமாகாவது மற்றும் நம்பர் ஒன் சாதக பறவை என்று கூறுவது. இந்த மூன்றிலிருந்து நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள். கேட்பது, சந்திப்பது, ஆவது. ஆக இதில் மூணுலையும் நீங்கள் உங்களை சோதனை பண்ணி பாருங்கள். நான் எதில் இருக்கிறேன்? குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த எண்ணங்கள் பாப் தாதாவிடம் வந்து சேர்கிறது. மிகவும் தைரியம் மற்றும் திடத்தன்மை நிறைந்த எண்ணமும் வைக்கிறீர்கள். அதனால் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. பாப் சமான் ஆகியே தீரணும், பாபா சொன்ன விஷயங்களை செயலில் செய்தே காட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையும் உங்களுடைய மனதில் இருக்குது. அடுத்து பாபா நல்ல விளக்கி புரிய வைக்கிறாரு பாருங்க. எண்ணம் என்ற விதை சக்திசாலியாக இருக்கிறது. இப்படி ஆகியே தீருவோம், ஆகியே தீருவேன், இப்படி நடந்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த விதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விதை, சக்திசாலியான விதையாக இருக்கிறது. ஆனால் தாரணை எனக்கூடிய பூமி அது எவ்வளோ நல்லா இருக்கணும். எண்ணம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, அது நல்லது தான், கூடவே தாரணையும் வேணும். எந்தெந்த தாரணை இந்த பிராமண வாழ்க்கையில் வேணும்னு பாபா சொல்லியிருக்காரோ அந்த தாரணையும் வேணும். மூன்றாவதாக அந்த தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் இல்லாமல் எப்படி செடி முளைக்கும்? அந்த தண்ணீர் அப்படிங்கிறது பாபா என்ன சொல்கிறாராக்கா, ஞானம். தினசரி ஞான தண்ணீர் அங்கே ஊற்றிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? வெயில் வேணும் சொல்வோம். அந்த வெயில் அப்படிங்கிறது என்னன்னாக்கா பாபாவுடைய நினைவு. நம்முடைய முகம் அந்த வெயில் பக்கம் இருக்கணும், நம்முடைய அன்பு பாபா கிட்ட இருக்கணும். அதாவது யோக நிலை அப்படிங்கிற வெயில் இருக்கணும். அதற்கடுத்து தன்மேல் கவனம் எனக்கூடிய வெப்பமும் இருக்கணும். ஆக ஒரு விதை நம்ம விதைச்சோன்னாக்கா அதில் பூமியும் நல்லா இருக்கணும், தண்ணீரும் வேணும், வெயிலும் வேணும், வெப்பமும் வேணும், பிரகாசமும் வேணும், வெப்பமும் வேணும். அப்போ எண்ணம் எனக்கூடிய விதை கரெக்டாக இருக்கு, தாரணை எனக்கூடிய பூமியும் சரி பண்ணணும். பூமி நல்லா இல்லாமல் நம்ம விதைச்சா எங்கே அந்த விதை முளைக்கும்? கூடவே தண்ணீர் கூட பாய்ச்ச வேண்டியது. அப்போ தண்ணீர் கூட அங்கே தேவையில்லையா? அதுக்கு ஞானமும் எனக்கூடிய அந்த தண்ணீர் வேணும். கூடவே அந்த இடத்துல பாபாவுடைய நினைவு எனக்கூடிய வெயில் வேணும். சுய அட்டென்ஷன் கவனம் எனக்கூடிய வெப்பமும் தேவை. சுய மாற்றத்திற்காக இந்த அஞ்சு விஷயங்களை பாபா புரிய வச்சிருக்காரு பாருங்கள். இந்த நான்கில் குழந்தைகள் சில நேரம் கவனக்குறைவானவராக ஆகிவிடுகிறார்கள். சங்கல்பம் மட்டும் வச்சாங்க. அப்போ பூமி, வெயில், வெப்பம் இது எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஆனால் குழந்தைகள் சில நேரத்தில் இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தின் குறை இருந்தாலும் எண்ணம் என்ற விதை பழத்தை சதா கொடுக்க முடியாது. வெயில் இல்லை, இல்லை வெயில் இருந்தது வெப்பம் இல்லை, வெப்பம் இருந்தது தண்ணீர் இல்லை, இல்லை தண்ணீர் இருந்தது
பூமி நல்லா இல்லை, ஏதாவது ஒன்றில் குறைபாடு இருந்தாலும் கூட அந்த அழகான சக்தி நிறைந்த விதை அதிலிருந்து பலன் அப்படிங்கிறது வரவே முடியாது. கொஞ்ச காலத்திற்காக ஒரு சீசன் இரண்டு சீசன்களுக்கு பழம் கொடுக்கும், எப்பொழுதும் பழம் என்பது கொடுக்கவே கொடுக்காது. கொஞ்ச நாளுக்காக ஏதோ அந்த செடியிலிருந்து அந்த மரத்திலிருந்து ஏதோ ஒரு பலன் கிடைச்சது, ஒரு சீசனுக்காக ரெண்டு சீசனுக்காக. ஆனால் சதா காலம் அந்த மரத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பலனை நம்ம அடையணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதுக்காக பூமியின் மீது கவனம் வைக்கணும், தண்ணீரின் மீது கவனம் வைக்கணும், வெப்பத்தின் மீது, வெயிலின் மீது கவனம் வைக்கணும். பிறகு விதையோ சக்திசாலியாகத்தான் இருந்தது. உறுதிமொழியையும் உறுதியாக செய்திருந்தோம், அதாவது அனைத்தும் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் பழம் ஏன் வரவில்லை, என்னவாகிவிட்டது என்று தெரியவில்லை என்று குழந்தைகள் யோசிக்கவும் செய்கிறார்கள். இப்போ நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்கதானே, ஏன் பழம் வரவில்லை, ஏன் பலன் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுதானே. 6 மாதங்கள் வரை மிகுந்த ஊக்கம் உற்சாகம் இருந்தது. பிறகு போக போக என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். விதைச்சேன், 6 மாதம் வரைக்கும் நல்லதே இருந்தது, அதுக்கப்புறம் மெதுமெதுவாக இந்த விதையிலிருந்து ரொம்ப நல்ல அழகான பலன் ஏன் கிடைக்கல, என்ன ஆச்சு தெரியல, எந்த விஷயத்தில் மிஸ்டேக்காக இருந்தது தெரியல. பிறகு எந்த விஷயங்களை முதலில் கூறியிருந்தோமோ அதன் மேல் எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். அப்போ நிச்சயமாக எதனால் இப்படியாச்சு, ஏன் இப்படியாச்சு, என்ன நடந்ததுன்னு குழப்பத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தான் ஏற்கனவே பாபா சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம், நிரந்தரமான மாற்றம் ஏன் வரவில்லை, அதற்காக இன்னொரு விஷயம். சின்ன விஷயத்தில் விரைந்து பயந்து விடுவீர்கள். ஏதோ சின்ன விஷயம் உடனே பயம் வர ஆரம்பிச்சிடு. பயப்படக்கூடிய காரணத்தினால் சின்ன விஷயத்தையும் கூட பெரியதாக ஆக்கிவிடுவீர்கள். விஷயம் என்னவோ ஒரு எறும்பு போல தான், அந்த விஷயம் ஒன்றுமே இல்லை, ஒரு எறும்பு போல தான், அதை யானை மாதிரி ஆக்கிவிடுகிறீர்கள், யானை போல் ஆக்கிவிடுகிறீர்கள். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, உங்கள் வேலை, நீங்கள் எல்லாருமே மகாரதிகள், நீங்கள் எல்லாருமே மகான் ஆத்மாக்கள், சர்வசக்தி நிறைந்த ஆத்மாக்கள். பாருங்கள், அந்த எறும்புங்கிறது யானையினுடைய கால் பட்டவுடனே 1 செகண்டில் காணாமல் போயிடும். ஆனால் இப்படியும் நம்ம கதை கேட்டிருக்கிறோம், அந்த எறும்பு பாருங்கள் யானையும் சாகடிச்சிடுமா. எப்படி அந்த எறும்பு போன்ற விஷயங்கள் யானையினுடைய காதில் போன உடனே அவ்வளவு பெரிய மகாரதி ஆத்மா கூட கீழே விழுந்துடுவாங்களாம். அதனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாராக்கா, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை யானை போல் நீங்கள் எதுக்காக்குறீங்க, நீங்கள் இருக்கிறவங்களே மகாரதிகள், யானை போன்றவர்கள். எனவே சமநிலை இருப்பதில்லை. சமநிலை இல்லாத காரணத்தினால் வாழ்க்கை என்பது சுமையாக ஆகிவிடுகிறது. அந்த ஒரு சமநிலை இல்லாத காரணத்தினால தான் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பாரபாரமாக அனுபவமாகுது. இருந்தால் போதையில் முற்றிலும் உயரே சென்று விடுகிறார்கள், அல்லது சின்னஞ்சிறிய கல் போன்ற விஷயம் கூட கீழே கொண்டு வந்து விடுகிறது. அதனால் பாபா என்ன சொல்கிறாக்கா, பேலன்ஸில் இருக்கணும் எல்லா நேரத்துலையும். ஏதோ ஒன்று கிடைச்சதுன்னு ஆஹா சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து பயப்படவும் வேண்டாம். எப்போவுமே நியூட்ரலாக இருக்கணும், பேலன்ஸில் நீங்கள் உங்களை வச்சுக்கணும். ஞானம் நிறைந்தவராகி ஒரு நொடியில் அதை அகற்றுவதற்கு பதிலாக ஏன் இந்த கல் இடையில் வந்தது, எதனால் நான் நின்றுவிட்டேன், கீழே வந்துவிட்டேன், எப்படி இவ்வாறு நடந்தது என்று யோசிப்பதில் ஈடுபட்டு விடுகிறார்கள். ஒரு குஷி ஒரு போதையில் பாருங்கள், அப்படியே மேலே அப்படியே என்ன போல நல்ல புருஷார்த்தம், யாருமே இல்லை, நான் ரொம்ப நல்ல புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு சின்ன விஷயம் வந்து பெருசாக தெரிஞ்சிடும், சின்ன விஷயம்தான், ஆனால் அது என்ன பண்ணிடுனாக்கா கீழே கொண்டு வந்துடும். அப்போ அங்கே வந்த உடனே உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, எப்படின்னாக்கா இந்த கல் எங்கிருந்து வந்தது, எதுக்காக வந்தது, எப்படி வந்தது, எதனால் நான் நின்றுட்டேன், எதனால் நான் கீழே விழுந்துட்டேன், இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. பாருங்க,
நோய் வந்துவிட்டது, காய்ச்சல் மற்றும் வலி வந்துவிட்டது என்று ஒருவேளை இதையே யோசிக்கிறார்கள் மற்றும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நிலைமை என்னவாகும்? சரி, ஒருவேளை வியாதி வந்தது, இப்படி ஆயிப்போச்சு, இந்த வியாதி வந்தாச்சு, இந்த வியாதி வந்தாச்சு, இந்த வலி வந்தாச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த வியாதியிலிருந்து விடுபட முடியுமா? புத்திசாலி என்ன பண்ணுவாங்க? அந்த வியாதியிலிருந்து வெளியே வர்றதுக்காக குணமடைவதற்கான சாதனங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த வியாதி பற்றி வர்ணனை பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. அதே போல் இந்த ஆத்மாக்கள் ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இப்படி ஆகிப்போச்சு, ஏன் நடந்து போச்சு, நான் ஏன் ஸ்டாப் ஆகிட்டேன், என்னோடய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் வரல, நான் ஏன் மாறாமல் இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு 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 அந்த சின்ன விஷயத்த மலை போல் யானை போல் ஆக்கிடுறாங்க. அவ்வாறு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன வருகின்றனவோ அவற்றை அழித்து விடுங்கள், அவற்றை அகற்றி விட்டு பறந்து செல்லுங்கள். இப்போ ஏன் வந்ததுன்னு பாபா சொல்லிட்டாரு, அதை அழித்துவிட்டு அகற்றிவிட்டு பறந்து செல்லுங்கள். இந்த நான்கைந்து விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சாதக பறவைகள் சொன்னார், எறும்பு போன்ற விஷயங்கள் சொன்னார், அப்புறம் யானை போல் நீங்கள் ஆக்கிடுறீங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்து பாபா எப்படி பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாரு. இப்படி ஆகிவிட்டது, அது வந்துவிட்டது என்று நினைத்து நினைத்து பலவீனமாக ஆகாதீர்கள். பாபா ஆறுதலும் தர்றாரு. மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் ஆரோக்கியமானவராக ஆகுங்கள். நான் எவ்வளோ ஞானம் கொடுத்துருக்குறேன், எவ்வளோ சுமானம் கொடுத்துருக்குறேன், அந்த மாத்திரை மருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, பலவீனமாக இருக்காதீங்க, நீங்கள் ஹெல்தி ஆகுங்க. சில நேரம் பாப்தாதா குழந்தைகளின் முகத்தை பார்த்து இப்பொழுது இந்த குழந்தை என்னவாக இருந்தார், அடுத்த நேரமோ என்னவாகிவிட்டார் என்று யோசிக்கிறார். இப்படி மாறி மாறி வர்றப்போ இந்த ஒரு மாற்றத்தை பார்த்து பாப்தாதா கூட யோசிக்கிறார, இந்த செகண்டில் இந்த குழந்தை இப்படி இவ்வளோ நல்லா இருக்குது, அடுத்த செகண்டில் எப்படி தன்னுடைய பலவீனத்தை பற்றி பேச போகிறாரோ தெரியலையே. இப்படி பாபா நம்ம பார்த்து சொல்லக்கூடாது இல்லையா, இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது, இது அவரே தானா அல்லது வேறொருவராக ஆகிவிட்டாரா, அடிக்கடி மேலே கீழே போவதனால் என்ன ஆகிறது தெரியுமா, இப்போதான் இவ்வளோ நல்லா இருந்தார், இவராக இப்படி ஆயிட்டாரு, இவராக இப்படி பேசுகிறாரு, இவராக இப்படி குழப்பத்தில் வந்து பேசுகிறாரு, அந்த மாதிரி பாபா நினைக்கூடாது. ஆகவே அனைவரும் கண்டிப்பாக மாறியே தீருவோம். பாருங்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள், இப்பொழுதே மாறிவிட்டீர்கள். முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக முடியும் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படிதானே, பகவானே சொன்ன பின்னாடி எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், ஆ முடியாதுங்கிறது ஒன்றுமே இல்லை, முடியும், எங்களால் முடியும், நாங்கள் மாறி காட்டுவோம் அப்படிங்கிறது பாருங்கள் பாபா சொன்ன உடனே மனதார ஏற்றுக்கிட்டீங்க. இதுவும் மிகப்பெரிய விசேஷத்தன்மை அல்லவா, மிக நன்றாக பதில் சொல்கிறீர்கள். சக்திசாலியாக வெற்றி அடைபவர்களாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு இப்பொழுதே அப்படிதான் இருக்கிறோம் பாபாம் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் எல்லாருமே சக்திசாலியாக இருக்கீங்களா, வெற்றி அடையக்கூடிய ஆத்மாக்களான்னு கேள்வி கேட்கும் பொழுது ஆமாம் பாபா நாங்கள் அனைவரும் சக்திசாலிகள் தான், நாங்கள் விஜய் ஆத்மாக்கள் தான், வெற்றி அடைந்தோ தீர்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க தானே, இதுவும் கூட பரிவர்த்தனை சக்தி ஆகும். இந்த பரிவர்த்தனையின் சக்தி அதிவேகமாக இருக்கிறது என்று தானே அர்த்தம். நான் சொன்ன உடனே இவ்வளோ நல்ல அழகான பதில் கொடுத்தீங்கனாக்கா உடனே நீங்கள் ஃபாஸ்டாக தீவிரமாக உங்ககிட்ட அந்த மாற்றக்கூடிய சக்தி கொண்டு வந்துட்டீங்கங்கிற அர்த்தம் தானே. எறும்பு எலியிடம் மட்டும் பயப்படும் சமஸ்காரம் இருக்கிறது. இவ்வளவு சொல்லிட்டு பாபா என்ன சொல்கிறாரு, குழந்தைகள் எறும்பை பார்த்தோ எலியை பார்த்தோ பயப்படுறவங்க, இவ்வளவு பெரிய காரியம் செய்யக்கூடியவங்க, பகவான் நம்பிக்கை வச்சு சொல்லிட்டுருக்காரு இந்த குழந்தைகள் ஒரு எறும்பை பார்த்து ஒரு எலியை பார்த்து பயப்படுவது இது நல்லா இருக்கா. மகா வீரர்களாக எறும்பு போல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உங்கள் காலால் அழுத்தி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுங்களேன். மேலும் எலியை சவாரியாக ஆக்கிவிடுங்கள். எலி மீது சவாரி செய்கிறவர் யார்,
விக்ன விநாசகர், பிள்ளையார், கணபதி, கணேசர். கணேசர் போல் ஆகிவிடுங்கள். இப்போதிலிருந்தே விக்ன விநாசக், அதாவது கணேசனாகி எலிமேல் சவாரி செய்ய தொடங்கிவிடுங்கள். பிரச்சனையே இல்லை, சமஸ்யா சொரூபமே இல்லை, சமாதான சொரூபம்தான். எலியை கண்டு பயப்படாதீர்கள். எலி போல் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அதை பார்த்து பயப்படாதீர்கள். எலி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை கடித்து விடுகிறது. அந்த எலிக்கு நீங்கள் பயந்தீங்கன்னாக்கா, அது உங்களை கடித்து விடுகிறதுனாக்கா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுமை சக்தி, சகிப்புத்தன்மையை அழித்து விடுகிறது, சரளத்தன்மையை அழித்து விடுகிறது, அன்பை அழித்து விடுகிறது. கடிக்கிறது தான் இல்லையா, பாருங்கள், எறும்பு நேராக தலைக்குள் சென்று விடுகிறது. டென்ஷனில் மயக்கமடியே செய்து விடுகிறது. காதுக்குள்ளே போய் தலைக்குள்ளே போய் மயக்கமடியே செய்து விடுகிறது இந்த எறும்பு. அந்த நேரம் மிகவும் பிரச்சனை செய்து விடுகிறது அல்லவா? ஆகவே எறும்பு போன்ற விஷயங்கள், எலி போன்ற விஷயங்கள் இருக்கவே கூடாது. அதை பார்த்து பயப்படக்கூடாது. எத்தகைய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை அழித்து விடுங்கள். வரதானம், பிரச்சனைகளை சாலையோர காட்சிகள் என்று புரிந்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய நினைவு சுரூப சக்திசாலியான ஆத்மாகுங்கள். சந்தோஷமான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை, எது வந்தாலும் சரி, அதை வந்து சைட் சீனாக நீங்கள் பாருங்கங்கிறார். அப்படி பார்த்து கடந்து செல்லக்கூடிய நினைவு சுரூபமான ஆத்மாக்கள் தான் சக்திசாலியான ஆத்மாக்கள் ஆவார்கள். விளக்கம், நினைவு சுரூபமான ஆத்மாக்கள் சக்திசாலியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பிரச்சனைகளை விளையாட்டு என்று நினைக்கிறார்கள். ஏன்னா அங்கே பாபாவுடைய நினைவு இருக்குது, அங்கே சக்தி இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையாக தெரியாது, வரட்டு பார்க்கலாம், ஒரு விளையாட்டாக உங்களுக்கு அனுபவமாகுது. எவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சக்திசாலியான ஆத்மாவை பொறுத்தவரையில் என்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு இது ஓர் சாலையோர காட்சியாகும். அப்போ வெகு தூரம் நம்ம போனோங்கிறப்போ ரெண்டு சைடு பார்க்குறதுக்காக ஏதாவது ஒரு சீன்ஸ் இருந்ததுனாக்கா, காட்சிகள் இருந்ததுனாக்கா, நம்ம சீக்கிரமாக அந்த இடத்த போய் அடைஞ்சிடுவோம். இதை பார்த்து ரசித்து ரசித்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுவோம், அடைஞ்சிடுவோம். ஆனால் உலகத்தில் பாருங்கள், மனிதர்களோ பணத்தை செலவழித்தும் கூட சுற்றுலா காட்சிகளை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். எனவே நினைவு சுரூபமான சக்திசாலியான ஆத்மாக்களை பொறுத்தமையில் பிரச்சனை என்பது ஒன்றுமே இல்லை. பிரச்சனை என்று கூறினாலும், சோதனை அல்லது தடை என்று கூறினாலும் சரி, அனைத்துமே சைட் சீன் தான், சாலையோர காட்சிகள் தான். மேலும் இந்த லட்சியத்தை சென்றடைவதன் சாலையோர காட்சிகள் பலமுறை இவற்றை நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த காட்சிகள் இந்த மாதிரி பல கல்பம், பல முறை இந்த மாதிரி விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கின்றேன். அப்போ பாருங்களேன், இன்றைக்கி இந்த கலியுகத்தில் அங்கிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், பிராமண ஆத்மாக்கள் ஆகியிருக்கிறோம். இப்போ பாபா ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது சாலையோர காட்சிகள் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த காட்சிகள் வரணும், இதை பார்த்து ரசித்து என்னுடைய எய்ம் என்னவோ, லட்சியம் என்னவோ, அதை அடையணும். ரெண்டாவதாக, இந்த மாதிரி காட்சிகளை பல தடவை நான் கடந்து சென்றவன், இது புதுசாக இதை கடக்கிறதுக்காக வரல, இந்த சூழ்நிலை என் பக்கத்தில் வரல, பல தடவை வந்திருக்கு, ஈஸியாக எடுத்துக்கோங்க, இது ஒன்றும் புதிதல்ல என்ற நினைவு இருக்கிறது. எவ்வளோ நல்ல வரதானம், சக்திசாலியான ஒரு வரதானம். இந்த வரதானம் அனைவருமே சக்திசாலியாக ஆக்கிவிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோகன், மற்றவர்களை கரெக்ஷன் செய்வதற்கு பதிலாக தந்தையுடன் கனெக்ஷனை இணைத்து கொண்டீர்கள் என்றால் வரதானங்களினுடைய அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களை எப்போ பார்த்தால் கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், அதற்கு பதிலாக தன்னுடைய அன்பை, தன்னுடைய நினைவை பாபாவுடன் கனெக்ஷன், தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது வரதானங்களுடைய ஒரு அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.